என் அன்புக்கும் பாசத்திற்குரிய பங்கு மக்களே, யூடியூப் தொலைக்காட்சி நேயர்களே, இயேசுவின் பெயரால் ஆசீர்வாதங்களும் வணக்கங்களும். பங்கு மக்கள், இறை மக்கள், நீங்கள் அனைவரும் பாதுகாப்பாகவும் நலமுடனும் இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன். இன்றைய சூழ்நிலையில் நம் நாடும் உலகமும் எவ்வாறு இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். நம் தாய் திருச்சபை இதுவரை கண்டிராத பிரச்சனையை, நெருக்கடியை சந்தித்து வருகிறது. நம்முடைய வாழ்நாட்களில் கனவில் கூட நினைத்திராத ஒரு சில நிகழ்வுகள் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் நினைத்து வேதனைப்படுகின்றேன். எனவே இந்த சூழ்நிலையில் தவக்காலத்தின் மேன்மையும் புனித வாரத்தின் அனைத்து முக்கியத்துவத்தையும் உணர்ந்து மிகவும் சிரமப்பட்டு இந்த புனித வாரத்தின் சடங்குகளை தொழில்நுட்பங்களின் வாயிலாக உங்கள் இல்லங்களில் கொண்டு வந்து சேர்ப்பதை நினைத்து மகிழ்ச்சி அடைகின்றேன். கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றேன். நடந்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையும் கட்டுப்பாட்டை ஒரு சவாலாக வைத்து இந்த புனித வார சடங்குகளிலும் திருப்பலிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அழகான பாடல், பூசை பலி போல் பாக்கிய செல்வம் இப்புவியில் இல்லையே, இப்புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பலிக்கு ஈடில்லையே. எனவே பங்கு மக்கள், இறை மக்கள், துறை காட்சி நேயர்கள் அனைவரும் இந்த திருப்பலினுடைய மகத்துவத்தை, முக்கியத்துவத்தை உணர்ந்து நீங்கள் இருக்கிற இடத்திலே, உங்களுடைய இல்லங்களிலே, உங்கள் தொலைக்காட்சியிலோ, அலைபேசியிலோ, கணினியிலோ திருப்பலில் நீங்கள் பங்கேற்கிற பொழுது ஆலயத்தில் இருக்கும் சூழ்நிலையை உணரும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக் கொள்கின்றேன். நான் வீட்டில் தானே இருக்கிறேன் என்று ஏனோதானம் என்று படுக்கை அறையில் இருந்து கொண்டோ, சாப்பிட்டு கொண்டோ, அல்லது ஏதாவது வேலை பார்த்து கொண்டோ, ஒரு கடமைக்காக திருப்பலிலே நீங்கள் பங்கேற்காமல் பக்தியாய் நாம் ஆலயத்திற்கு வருகிற பொழுது நல்ல முறையாக ஆடைகள் அணிந்து வருவது போல நாம் இருக்கிற நம்முடைய வீட்டிலே குடும்பமாக அமர்ந்து இந்த புனித வார சடங்குகளிலும் திருப்பலிகளிலும் பங்கேற்று இறை ஆசிரை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறைவன் தாமே நம் அனைவரையும் இந்த கொரோனா தொற்று நோயிலிருந்து காப்பாராக. வருகின்ற உயிர்ப்பு பெருவிழா நமக்கும் நம் நாட்டிலும் ஒரு உண்மையான மகிழ்ச்சியும் நிம்மதியும் அருள எல்லாமல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. God bless you all.